हेलो गाइस, वेलकम बैक टू माय चैनल। ये पेर मामा सुभानी ने पाकर द सुबह तो मिलते हैं यूट्यूब चैनल। सो गाइस, इनकी नंबर इंद वीडियो रहना पाकर बोलूं बताइए ना का उंगो फोन ले वंदे ऑटोमेटिक वॉल्यूम वंदे ऑटोमेटिक डाउन होता, ऑटोमेटिक अप होता, ऑटोमेटिक डाउन होता, ऑटोमेटिक डाउन होता। நீங்க பிரஸ் பண்ணா வரைய ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து அப்ப வந்து சில பேருக்கு வந்து டவுன் ஆயிடுது. ஸோ நீங்க ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க, ஆட்டோமேட்டிக்கா ஃபோன் வந்து ஃபோனோட வால்யூம் வந்து டவுன் ஆயிடுது. யாருன்னா ஃபோன் பண்ணானாக்கா சவுண்டே கேட்க மாட்டேங்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் ப்ரெஸ் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காவே டவுன் ஆயிடுது. ஸோ இது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் சொல்லி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபார்மேட்டிவ் வீடியோ தான் உங்களுக்கு இந்த சேனல் வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்க நம்ம லேட் பண்ணாம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், ஸோ இதில் வந்து மூணு விதமான ப்ராப்ளம்ஸ்லாம் வரவங்க. சில பேருக்கு வந்து பட்டன் ப்ராப்ளம் இருக்கும், இன்சைட் இன்னொரு பட்டன் சொல்லுவாங்க, ஸ்டிப் வரும். சில ஃபோன் வந்து ஸ்டிப் வரும், சில ஃபோனுக்கு பட்டன் வந்துடும். ஸோ சில ஃபோனில் வந்து ஸ்ட்ரிப் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. இந்த அந்த ஸ்ட்ரிப்பை மாற்றினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஸோ அது இந்த ஸ்ட்ரிப்பை எப்படி இருக்கும் நான் பக்கத்தில் ஃபோட்டோ காட்ட நீங்கள் பார்த்துக்கோங்க. சில ஃபோன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பட்டன் வரும், சில ஃபோன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிப் வரும். ஸோ இந்த ஸ்ட்ரிப்பில் ஒரு பட்டன் கூட இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் க்ரியேட் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ சில பேர் என்ன வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பட்டன் நல்லா தான் இருக்கும், வால்யூம் அப் டவுன் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் ஒரு யூடியூப் ஆன் பண்ணுறீங்க, நல்லா தான் சவுண்ட் கேட்டுனே இருக்கும், ஆனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே சவுண்ட் குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கூட நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து இதுலேயே வந்து ரெண்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சில பேர் சில ஃபோனில் வந்து செட்டிங்ஸ்லேயே போயிட்டு நம்ம வந்து செட்டிங்ஸ் ரீசெட் பண்ணோம்னாக்கா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். சில பேருக்கு வந்து இந்த செட்டிங்ஸில் ரீசெட் பண்ணால் கூட இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகவே ஆகாது. அதே மாதிரி ஃபோன்ஸ் ரீசெட் பண்ணால் கூட இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகவே ஆகாது. ஸோ இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறது அது அந்த ஒரு கொஸ்டின் உங்கள் மைண்டில் கண்டிப்பாக இருக்கும். அதோட சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபோனில் வந்து ஆடியோ ஐசி சொல்லி ஒரு ஐசி இருக்கும். அந்த ஐசி மாற்றினீங்கனாக்கா கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ ஐடி ஐசி மாற்றுறது வந்து நீங்களாம் பண்ணவே முடியாது. அதுக்கு வந்து டெக்னீஷியன் கிட்டே தான் போகணும். செல்ஃபோன் கடையில் போய் கொடுத்தீங்கனாக்கா அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ எல்லா செல்ஃபோன் கடைக்காரங்களும் இந்த ஐசி வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சில பேர் தான் பார்ப்பாங்க. உங்கள் ஏரியாவில் யார் ஐசி லெவலில் வேலை பார்க்குறாங்களோ அவங்க கடையில் போய் கொடுத்துருங்க. நீங்கள் லோக்கல் கடையில் போய் கொடுத்தீங்கனாக்கா கண்டிப்பாக அவங்க பண்ண மாட்டாங்க. யார் ஐசி லெவலுக்கு வேலை பார்க்குறாங்களோ அவங்க கையில் கொடுத்தீங்கனாக்கா அவங்க பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ பேசிக் வேலைனாக்கா எல்லாரும் பார்த்துருவாங்க. ஆனால் வந்து ஐசி லெவலுக்கு வேலை பார்க்குறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதோட ப்ராப்ளமோட சொல்யூஷன் இப்படி தான் வரும். இப்போ நீங்கள் ஃபோன் பார்த்து கேட்டுட்டு இருக்கீங்க, ஆட்டோமேட்டிக்காக சவுண்ட் டவுன் தானே, பட்டன் ப்ரெஸ்லாம் ஆகலை, இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக சவுண்ட் டவுன் ஆயிடுது. இது ஒரு ப்ராப்ளம். ஓகேவா கைஸ்? இன்னொன்று ப்ராப்ளம் என்ன சொன்னேன் நான், பட்டன் ஆட்டோமேட்டிக்காவே அது ப்ரெஸ் ஆகிட்டே இருக்கும். ப்ரெஸ்ஸான ஆப்ஷன் கூட காட்டும் உங்களுக்கு சார், சிம்பிள் கூட காட்டும், கம்மியாவது அப்போது கம்மியாவது அப்போது அது கூட காட்டும். அந்த ப்ராப்ளம் வேற. அந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டிப்பு ப்ராப்ளம். இந்த சவுண்ட் பட்டன் ப்ரெஸ் ஆகல, எந்த சிம்பிளும் காட்டுற இருந்தாலும் அந்த சவுண்ட் அப்படியே குறைஞ்சிட்டே வருது. இந்த ப்ராப்ளம் வேற. இது வந்து ஐசி ப்ராப்ளம், அது வந்து ஸ்டிப்பு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து செட்டிங்ஸில் ப்ராப்ளம் இருக்கும். இப்போ இந்த ப்ராப்ளம் சொன்னேன்ல உங்களுக்கு, ஆட்டோமேட்டிக்காக சவுண்ட் குறையுது ஆனால் சிம்பிள் காட்டலன்ட்டு, அந்த ப்ராப்ளம் இன்னொரு ப்ராப்ளம் இருக்கும். செட்டிங்ஸ் ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பண்ணுவோம். ஓகேவா? நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்கன்னாக்கா நான் என்ன சொல்லுறேன் உங்களுக்கு புரியாது. இப்போ என் மொபைலோட ஸ்க்ரீன் ஆன் பண்ணி உங்களுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். ஸோ கைஸ், நான் வந்து என் மொபைலோட ஸ்க்ரீன் ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ கைஸ் நான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என் மொபைலோட ஸ்க்ரீன் ஆன் இருக்கு. பக்கத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நேராக செட்டிங்ஸ் ஃபில் பண்ணுவோம் கைஸ். செட்டிங்ஸ் ஃபில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து சர்ச் பண்ணணும். ரீசெட் சொல்லி ஒரு ரீசெட் மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும் கைஸ். ரீசெட் நீங்கள் டைப் பண்ணாலும் அங்கே வந்துடும். இப்போ நான் அந்த ரீசெட் சர்ச் பண்ணுறேன். வந்துச்சு, மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீசெட் வைஃபை மொபைல் நெட்ஒர்க் அண்ட் ப்ளூடூத் இருக்குது, அதோட கிளிக் பண்ணிடணும். அதில் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா ரீசெட் செட்டிங்ஸ் இருக்குல்ல, அந்த ரீசெட் செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உங்கள் லாக் ஃபோனோட லாக் என்ன லாக்கோ அந்த லாக் போட்டிங்கனாக்கா இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சும்மா நார்மலாக போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அது கொடுத்த உடனே ஓகே கொடுத்தீங்கனாக்கா ஃபோனில் இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாமே ரீசெட் ஆகிடும். உங்கள் ஃபோன்லேருந்து என்னென்ன செட்டிங்ஸ் மாறி இருக்கோ, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கோ செட்டிங்ஸ்க்குள்ளே சொல்கிறேன் நான். நார்மல் ஹார்ட்வேர் ப்ராப்ளம்ஸ் சொல்லுது, செட்டிங்ஸ்க்குள்ளே என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் மாறி இருக்கோ அந்த எல்லா ப்ராப்ளமே உங்களுக்கு சால்வ் ஆகிடும். அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்டினேன். ஓகே வா கைஸ்? இப்போ வந்து இந்த செட்டிங் ரீசெட் நீங்கள் பண்ணீங்கனாக்கா உங்கள் ஃபோனில் என்னென்ன நார்மல் ப்ராப்ளம் வந்துருக்கோ அது எல்லாமே ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இது சொல்யூஷன் என்னென்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்னன்னு சொன்னீங்கனாக்கா ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்னாக்கா ஸ்டிப்பு சொல்யூஷன் வரும். இன்னொரு சொல்யூஷன் வந்து இந்த மாதிரி செட்டிங் சொல்யூஷன் வரும். மூணாவது சொல்யூஷன் வந்து ஐசி லெவலுக்கு வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்கள் ஃபோனில் வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபோனில் செட்டிங் ரீசெட் பண்ணி பார்த்துக்கணும். செட்டிங் ரீசெட் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுனாக்கா நேராக கடைக்கு போயிருங்க. கடைக்கு போயிட்டு அந்த வந்து சிம்பிள் காட்டிட்டு வந்து இந்த மாதிரி குறையுதுனாக்கா நீங்கள் வந்து சொல்லிடுங்க, இந்த மாதிரி ஸ்டிப்பு தான் ப்ராப்ளம், நீங்கள் ஸ்டிப் மாற்றிடுங்க சொல்லி. சிம்பிள் காட்டாமலே சவுண்ட் குறையுதுனாக்கா நீங்கள் வந்து சொல்லலாம், ஐசி லெவலில் இருக்குது. நீங்களும் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை, அவங்களே பார்த்து சர்ச் ஃபைண்ட் பண்ணிடுவாங்க, நீங்களே சொல்ல தேவையில்லை. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்ன ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.
செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து ரீசெட் பண்ணி பார்த்துருங்க. செட்டிங் ரீசெட் பண்ண சொல்கிறேன், ஃபோன் ரீசெட் பண்ண சொல்கிறேன். செட்டிங் ரீசெட் பண்ணாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய பேர் சால்வ் ஆகுது. அப்படி ஆலைங்க நீங்கள் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்க எல்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வேறு எதனா கொஸ்டின் உங்கள் மைண்ட் சொல்லுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுவேன். ஸோ வாங்க சம்மன் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.